நடைபெற்று வரும் WTC இறுதிப் போட்டியில் இன்று இந்திய அணி வீரர்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தவில்லை என்றால் ஆஸ்திரேலிய அணியின் ரன் குவிப்பை தடுக்க முடியாது என கிரிக்கெட் வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். இந்திய ஆஸ்திரேலிய அணிகள் மோதும் WTC தொடரின் இறுதிப் போட்டி நேற்று லண்டன் ஓவல் மைதானத்தில் துவங்கியது. டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா பந்துவீச்சை தேர்வு செய்தார். ஆட்டத்தின் துவக்கத்தில் இந்திய பவுலர்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினர். ஆஸ்திரேலியாவின் உஸ்மான் கவாஜாவை முகமது சிராஜ் டக் அவுட் ஆக்கி வெளியேற்றினார். இதனைத் தொடர்ந்து முதல் செஷனின் இறுதி கட்டத்தில் டேவிட் வார்னர் 43 ரன்களில் ஷர்துல் தாக்கூரின் பந்துவீச்சில் ஆட்டமிழந்தார். இரண்டாவது செஷனின் முதல் பந்தில் முகமது ஷமி மார்கஸ் லபுஷினேவை 26 ரன்களில் போல்ட் ஆக்கினார். ஆனால் அதன் பிறகு ஆட்டம் முழுவதுமாக ஆஸ்திரேலிய அணி பக்கம் திரும்பியது. 4வது விக்கெட்டிற்கு கைகோர்த்த டிராவிஸ் ஹெட் ஸ்டீவ் ஸ்மித் நேர்த்தியாக விளையாடி ரன் குவிப்பில் ஈடுபட்டனர். முதல் நாள் ஆட்ட நேர முடிவு வரை இந்த பார்ட்னர்ஷிப் ஆதிக்கம் செலுத்தியது. அதிரடியாக விளையாடிய டிராவிஸ் ஹெட் 106 பந்துகளில் சதம் விளாசினார். இறுதியாக முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் ஸ்டீவ் ஸ்மித் 95 ரன்களும் டிராவிஸ் ஹெட் 146 ரன்களும் எடுத்து களத்தில் இருக்கிறார்கள். ஆஸ்திரேலிய அணி 3 விக்கெட்டிற்கு 327 ரன்களை குவித்துள்ளது. இந்நிலையில் ஆஸ்திரேலிய அணியின் ரன் குவிப்பை தடுக்க இந்திய அணி என்ன செய்ய வேண்டும் என கிரிக்கெட் வல்லுநர்கள் பலர் கருத்து தெரிவித்துள்ளனர். அதாவது 2வது நாள் முதல் செஷன் போது பிட்ச் முழுக்க முழுக்க வேகத்திற்கு சாதகமாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. சமயத்தில் முகமது சிராஜ் முகமது ஷமி ஆகியோரை பயன்படுத்தி விரைந்து இந்த பார்ட்னர்ஷிப்பை பிரிக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளனர். 2வது செஷனின் போது பெரிதாக பந்து ஸ்விங் ஆகாது என்பதால் முதல் செஷனிலேயே ஸ்டீவ் ஸ்மித் டிராவிஸ் ஹெட் விக்கெட்டை இந்திய அணி வீழ்த்தவில்லை என்றால் 2வது செஷனின் போது பெரிதாக பந்து ஸ்விங் ஆகாது என்பதால் முதல் செஷனிலேயே ஸ்டீவ் ஸ்மித் டிராவிஸ் ஹெட் விக்கெட்டை இந்திய அணி வீழ்த்தவில்லை என்றால் பிறகு முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணி மிகப்பெரிய முன்னிலையை பெற்றுவிடும் என்றும் எச்சரித்துள்ளனர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.